பெங்களூருக்கு போய் மாப்பிள்ள ஒருத்தர்கிட்ட ஜூக்கு போலாமான்னு கேட்டானுங்க. சின்ன பசங்க தான் ஜூக்கு போகணும்னு சொன்னாப்ல, நாமளும் சின்ன பசங்க தான் ஜூக்கு போயாச்சு. இந்த ஜூக்கு பேரு பன்னரகட்டா உயிரியல் பூங்காங்க. 1974 தான் இங்க ரெடி பண்ணி சுற்றுலா தலமா மாத்திருக்காங்க. இங்க ஜூ தனியாவும் மலைக்காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை பார்க்க வேன் சஃபாரியும் இருக்கு. நாங்க 3 பேர் போனோங்க. ஒரு டிக்கெட்டு 380 ரூபா. நாங்க சீக்கிரமா போனதால உடனே கிளம்பியாச்சு. 10 மணிலிருந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வண்டியில தான் நம்ம பயணங்க. ஆனா சேஃபா தான் இருந்தது. உள்ள போனது ஃபர்ஸ்டா பார்த்தது மான்களை தான். அடுத்ததா யானை குட்டிகளை பார்த்தோம். குட்டி யானை பெரிய யானைன்னு ரொம்ப அழகா இருந்தது. அடுத்ததா கரடி பின்னாடியே வண்டி போச்சுங்க. அடுத்ததா ஜுராசிக் பார்க் படத்துல வர்ற மாதிரி கதவு திறந்துச்சுங்க. அங்கதான் இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் இருந்தாப்ல. அவரை பார்த்துட்டு அடுத்த கேட்டை தாண்டி போனோம்னா நம்ம போலீசார் இருக்காரு. வெள்ளை புலி இங்கிட்டு அங்கிட்டும் போயிட்டு இருந்தாருங்க. அவ்வளவுதாங்க காட்டுக்குள்ள சபாரி. 1 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. அடுத்ததா ஜூக்குள்ள போலாம். நாம 380 ரூபா டிக்கெட் எடுத்தனால ஜூக்கு அந்த டிக்கெட்டை வச்சே போய்க்கலாங்க. இந்த போர்டில் என்னென்ன விலங்குகள் எங்க இருக்குன்னு போட்டுருக்காங்க. உள்ள வந்ததும் முதல் எடுத்தவொடனே பார்த்தது வரி குதிரைங்க. அடுத்து உள்ள போனோம்னா நல்லா உயரமா ஒட்டக ஜீவிங்க ஜம்முன்னு நடந்து வராருங்க. நாங்க 3 பேர் தான் போயிருந்தோம். அடுத்ததா இங்க 2 புலி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குங்க. அடுத்ததா காட்டு நாய் ஓநாய் நரின்னு வரிசையா கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க.
அடுத்து சின்னதா ஒரு நீர் தேக்கத்துல போட்டிங் போயிருந்தாங்க. பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. தண்ணிக்குள்ள கிடக்கிற இந்த நீர் யானையை பாருங்க. யானை கூட்டத்தை பாருங்களேன், குட்டி யானை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது செயற்கையா உருவாக்குன அருவி மாதிரி அமைப்புங்க. இதுக்கு பேரு தங்க நரியாம்கோ. அடுத்ததா சிறுத்தை சாரு நல்லா தூங்குதா பாருங்க. இந்த கூண்டுக்குள்ள கலர் கலரா கிளிகளை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இந்த கிளிகளோட சவுண்டு பயங்கரம். இதுங்க லவ் பேர்ட்ஸ். வெள்ளை மயில இப்பதாங்க முதல் தடவை பாக்குறேன். அடுத்ததா பாம்புகளை பார்க்க போலாம். இதுல சார பாம்பு, அதுக்கடுத்தது ராஜநாகம், அதுக்கடுத்தது மலைப்பாம்பு, எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா சிங்கராஜாவ சைலண்டா இருக்காரு. இதுதாங்க முள்ளம்பன்றி. ஒரு சில பறவைகளை இங்க வச்சிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர இடத்துல கடைசியா ஒரு மியூசியம் இருக்குங்க. இங்க பார்வைக்கு ஒரு சில விலங்குகளோட எலும்புகள், பாடம் செய்யப்பட்ட விலங்குகள்னு பார்க்க நல்லா இருந்தது. இங்க பார்க்க வேண்டியது அவ்வளவுதாங்க. உள்ள ஹோட்டல் இருக்கு, விலை ஜாஸ்தி, ஆனா நல்லா இல்லைன்னு சொன்னாங்க.
வெளியில இங்க பழங்கள் சாப்பிட்ற எல்லாமே இருக்குங்க. பட்டாம்பூச்சி பார்க் இருக்குன்னு சொன்னாங்க, நாங்க போகல. சிங்கம் புலி கரடின்னு எல்லாத்தையும் நேரில் பார்க்குற அனுபவம் நல்லாவே இருந்ததுங்க. குடும்பமா குழந்தைகளா வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடங்க. அவ்வளோதாங்க பன்னர்கட்டா பார்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்த பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.